ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் இ ஷார்ட் பிரேக் நான் வந்து இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பண்ண போகிறேன். இது மணத்தக்காளி கீரை, இதை நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது பிச்சு போட்டுக்கலாம் அல்லது கட் பண்ணிக்கலாம். இப்போ வாண்லியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையே போட்டுக்கலாம். நான் பாதி அளவு எடுத்து இது கூட கட்டி பெருங்காயமாக இருக்கிறனால நான் இப்போ போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இதை நான் இப்போது வதக்கி கொடுப்பேன். இது லைட்டாக நம்ம வதக்கும் போதே நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம போட்ட அந்த பாதி அளவு கீரையை இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு கட்டு, ரெண்டு பேருக்கு வேணும் அப்படின்னா ஒரு கட்டு கீரை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சமாக தேவைப்படுறதுனால நான் பாதி அளவு எடுத்துருக்கேன், பாதி அப்படி வச்சுருக்கேன். வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிரில் தான் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பச்சடி எப்படின்னா தயிரில் மிக்ஸ் பண்ணுறது தான், அதனால் கொஞ்சம் எக்ஸஸ் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதக்கிண்டா தான் இந்த பச்சை வாசனை வந்து போகும். அதனால் இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கலாம். போகிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆற வச்சு அப்படியே மிக்ஸியில் நம்ம அரைச்சி இப்போ ஆறு எடுத்து நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்க. இது கூட நான் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காயும் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லியும் வச்சு நான் அரைக்கிறேன். அதாவது இந்த கசப்புத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். அதுக்காக டேஸ்ட்டுக்கு தான் இது. நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோ. நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி விடாமல் தயிர் விட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் தயிரில் தானே மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் தயிர் விட்டே அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி கடுகு தாளித்து வச்சுருக்கேன், கடுகு மட்டும்தான். மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கசப்பு சுவை அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து நல்லது. யாருக்கு ரொம்பவே பெஸ்ட் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவளுக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் திங் வந்து நான் பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணேன் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா, வர மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து அல்சருக்கு ரொம்பவே கெடுது. நீங்கள் இந்த காரத்துக்காக அந்த மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாயே வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வயிறு புண், வாய்ப்புண்ணெலாம் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் வீடியோவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.